நமஸ்காரம். வெல்கம் டு அனாஹதா சீரீஸ். திஸ் இஸ் அ ஸ்பெஷல் சீரீஸ் ஆஃப் சேம்பர் இவெண்ட்ஸ் விச் ஆர் ஆல் மைக்லெஸ் அண்ட் திஸ் இஸ் பீன் பிரசன்டட் டு யூ பை ஃப்ரம் அஸ் அமிர்தவர்ஷினி ட்ரஸ்ட் பெங்களூர். அண்ட் டுடே வி ஹாவ் ஃபியூ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் வித் அ வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். இட்ஸ் அ ஹரிகதா அண்ட் டுடே வி ஹாவ் ரம்யா ராமகிருஷ்ணன் அண்ட் ஹர் டீம். ஸோ we all welcome you all to the this wonderful event, and please enjoy this event. I will request Ramya to give a introduction about today's topic and introduce the artist. Namaskaram. I am Ramya Ramakrishnan. இன்னைக்கு வயலின்ல நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறது சங்கர்ராஜன் அண்ணா. பெரிய வித்வான், நிறைய கச்சேரி வாசிச்சிருக்கார். வெரி வெரி எஃபிஷியன்ட் அண்ட் எஃபிஷியன்ட் வயலினிஸ்ட். அண்ட் ஆன் மிருதங்கம் இஸ் மை ஓன் ஹஸ்பண்ட் பத்மநாபன் ஐயா சுவாமி. ஸோ இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிற டாபிக் திருச்செந்தூர் தந்த மகான்கள். மதியன பாரி
ஜெயந்தி நன்னகர் இருந்து அரும் அரும் தினையே துணை செய்யும். ஒரு திணை அளவுக்கு, திணைனா ஒரு நெல், அந்த நெல்லு இத்தினோண்டுதான் இருக்கும். அரிசியுடைய நெல்லை விட அது இத்தித்தினோண்டு கடுகவிட சிறிதா இருக்கும். அவ்வளவு சிறிதான தர்மம், அறம்னா தர்மம்னு அர்த்தம். அந்த அறம் சிறிதளவு செய்தா கூட அது கோடி 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 ரூபாவை தானம் பண்ணதுக்கும் கோடி 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 பேருக்கு தர்மம் தானம் செய்து நம்ம நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்து நம்ம மத்தவாளுக்கு சாதம் போடுறதுலேருந்து பொண்ணோ பொருளோ எதையோ தர்மம் கொடுக்கறத விட அந்த ஜெயந்தி நன்னகர்ல இருந்து ஒரு திணை அளவுக்கு தர்மத்தை நம்ம கடைபிடிச்சா அதுக்கு சமம். அது என்னது அது? எதுக்கு ஜெயந்தி நன்னகர்ல அப்படின்னா, அந்த ஜெயந்தி ஜெயந்திங்கிறது இன்னைக்கு சொல்லி ஆரம்பிச்சோம், திருச்செந்தூர் தந்த மகான்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்புன்னு. திருச்செந்தூர் தந்த மகான்கள் அப்படின்னா திருச்செந்தூர் மகான்களை கொடுத்தது அப்படின்னு அர்த்தமா, இல்ல திருச்செந்தூரை கொடுத்த மகான்கள் அவளை பார்க்க போறோமா, இல்ல திருச்செந்தூரும் மகான்களும் திருச்செந்தூரை சார்ந்த மகான்களும் லோகத்தை லோகத்துக்கு கொடுத்தது என்னங்கிறத பார்க்க போறோமானா, திருச்செந்தூர் எந்த மகான்களை தந்தது, அப்பேற்பட்ட எந்த மகான்கள் திருச்செந்தூரை நமக்கு எப்படி அனுபவிக்க கொடுத்திருக்கா, ஏன் திருச்செந்தூருக்கு மகாத்மியம், திருச்செந்தூரோட ஸ்தல புராணம் என்ன, திருச்செந்தூர் ஏன் மகாத்மியம் பெற்றது, அதுல என்ன அவ்வளவு மகத்துவம் உண்டு, இப்படி திணை அளவுக்கு தர்மம் பண்ணாலே அங்க அங்க பண்ணா திணை அளவுக்கு பண்ணதும் கோட்டி கோட்டியா விருத்தி ஆனதுக்கு சமம், தர்மம் கூட விருத்தி ஆனதுக்கு சமம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இன்றைய தினம் திருச்செந்தூர் தந்த மகான்கள் அப்படிங்கிற தலைப்பு எடுத்துட்டு செய்தொண்ட புராணம் அப்படிங்கறது 18 புராணம் கேள்விப்பட்டிருப்போம். பெரிய புராணம்ல பரமேஸ்வரனுடைய பக்தால் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த புராணத்துல, இந்த செய்தொண்ட புராணத்துல திருச்செந்தூர் போன்ற எவ்வளவோ ஸ்கந்தன குரு புகன சார்ந்த கஷேத்திரங்கள்ல எந்தெந்த மகான்கள் அவதாரம் பண்ணா, அவ அந்த கஷேத்திரத்துக்கு என்ன பண்ணா, அவளுடைய வாழ்க்கையில முருகனுடைய லீலைகள் எப்படி இருந்திருக்கு, அவ வாழ்க்கையை எப்படி மாத்திருக்கு, இல்ல அவ மத்தவா வாழ்க்கை எப்படி மாத்திருக்காங்கிறத முருக பக்தான் எல்லாரும் இந்த செய்தொண்ட புராணத்துல எடுத்துரைக்கிறார். அப்பேற்பட்ட இந்த புராணத்துல திருச்செந்தூர் தந்த மகான்கள்னு பொறுக்கி எடுத்து திருச்செந்தூர்ல அவதாரம் பண்ணவா, திருச்செந்தூர்ல அவதாரம் பண்ணாம திடீர்னவா வாழ்க்கையில திருச்செந்தூருக்கு வந்ததுனால ஒரு டேர்னிங் பாயிண்ட், அவ வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்பட்டு இல்லையா, அது அது ரெண்டுமே இல்ல, திருச்செந்தூருக்கே வரமாட்டேன்னு இருந்தவாளையும் வர வச்ச திருச்செந்தூர், திருச்செந்தூருக்கு மனுஷாலுக்கே வர கிடைக்காது ஆனா இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு 4 சரித்திரங்கள் 2 மணி நேர காலத்துல அவகாசத்துல யதாசக்தி அனுபவிக்கணும்னு செய்தொண்ட புராணத்துல அடியனுடைய குரு விசாகா அம்மாவுடைய அனுகிரகத்தோடையும் ஸ்ரீ அண்ணாவுடைய அனுகிரகத்தோடையும் இன்றைக்கு திருச்செந்தூர் தந்த மகான்கள். முதலே சொன்னோம், ஏன் திணை அளவு தர்மம் பண்ணாலும் கோடி கோடியா அதுக்கு தர்மம் பண்ணதுக்கு ஏன் சமம் அப்படின்னு கேட்டா, அந்த திருச்செந்தூர் மகாத்மியம் அப்படின்னு சேவலூர் கிருஷ்ண சாஸ்திரி கிட்ட இருந்த கிரந்தம் அதுல எக்ஸ்பிளனேஷன் போடுறார். முதல்ல ஸ்தல புராணம் பார்க்கணுமே, சூரிய சம்ஹாரம் பண்ண வந்தானே முருகன், அப்ப வந்த போது பொதுவா சூரிய சம்ஹாரம் பண்ணணும்னா முருகனுடைய பராக்கிரமத்துக்கு ஓம்கார ஸ்வரூபம் பிரணவ ஸ்வரூபம் எல்லாம் தீட்சிதருடைய கீர்த்தனைகள்லயே வந்திருக்கு. அப்பேற்பட்ட கீர்த்தனைகள்லயும் நம்மளுடைய இதிகாச புராணங்கள் வேதம் எல்லாமே சொன்ன அந்த முருகனுக்கு ஒரு வேலை எடுத்து பாய்ச்சி அந்த சூரனை சம்ஹாரம் பண்ண தெரியாதா, இருந்தாலும் இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா அப்படின்னு 6 கந்தசஷ்டி டைம்ல, கந்தசஷ்டின்னு 6 செலிப்ரேட் பண்றோமே, 6 அவகாசம் அவகாசம் கொடுத்து அவகாசம் கொடுத்து பண்ணதுக்கு காரணம் முருகனுக்கு பராக்கிரமம் இல்லைங்கிறது கிடையாது, அவனுக்கு மனசு அவ்வளவு காருண்ய ஸ்வரூபமாம், அவனுக்கு 6 இப்படி வேர்த்து விடும் பா திருச்செந்தூர் முருகனுக்கு,
ஏன் வெறுத்து விடுறதா? போர்ல சண்டை போட்டு போட்டு முடியாம சோர்ந்து போய் ஒண்ணு வெறுத்து விடலாம். அவனுக்கு கருணை கருணா ரசம் பொங்கி 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 வழியதான் உள்ள பாரமா இருக்கான். ப்ரோ ப்ரோவா பாரமா அப்படின்னு கேக்குறாரு. இந்த இந்த குக்ஷியில சுமந்துட்டு இருக்கிறது இவ்வளவு ஜனங்கள் உனக்கு பாரமா? கிடையாதே அப்படின்னு அவனுக்கு எது பாரம்னு கேட்டா கருணைய சுமந்துட்டு இருக்கிறது பாரமா? பக்தான எல்லாம் பார்த்தா வருஷிச்சுடுவானா? பக்தாவளை பார்த்தா வருஷிக்கிறது சரி, சூரனை பார்த்தா எதுக்கு வருஷிக்கணும்னா? முருகனை கொள்றேனா யபார், முருகனை கொள்றேனா யபார் அப்படின்னு அப்ப கூட நீ முருகான்னு சொன்னியே, அதனால நீயும் பக்தன் தான். ஒரு சூரனை ஒரு எதனைய கூட அவனுடைய ஃப்ரெண்டா, அவனுடைய குழந்தையா, குழந்தையில அஷடு குழந்தை சமத்து குழந்தைன்னு இருக்கும், இருந்தாலும் ரெண்டு குழந்தையும் அம்மாவுக்கு குழந்தை தானே அப்படின்னு ஏத்துக்கிற மனசு அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு. அதனால இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு அப்படியும் அவனுடைய கல்மிஷத்தையும் மதமாத்சரியாதிகளை மட்டுமே வேலை பார்த்து சம்ஹாரம் பண்ணி அவனுக்கும் ஒரு பிராயஷ்சித்தம் வேணும்னு ஸ்கந்த புஷ்கரிணி, இன்னைக்கு திருச்செந்தூருக்கு போனா பார்க்கலாம், ஸ்கந்த புஷ்கரிணி அமைச்சிருக்கார். வசந்த மண்டபம், இது வசந்த காலம் இல்லையா, அங்க உற்சவங்கள் நடக்கும் அந்த வசந்த மண்டபத்துல. அந்த வசந்த மண்டபத்துக்கு பக்கத்துல ஸ்கந்த புஷ்கரிணின்னு ஏன் கேட்டா, இந்திரியங்கள் எல்லாம் உச்சத்துல இருக்கும் போது தான் ஈகோ ப்ரைடு அரகன்ஸ் ஆங்கர் அண்ட் இம்பாலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இது எல்லாமே எப்போ மனசுல ஏற்படும்னா, இந்திரியங்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணா, அதாவது த சென்சஸ், வென் தி சென்சஸ் கண்ட்ரோல்ஸ் த பாடி அண்ட் த மைண்ட் அப்போதான் இதெல்லாமே வளருமா. ஆனா மனசு இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்திடுதுன்னா அப்ப இதெல்லாம் அடங்கிடும், அலைகள் எல்லாம் அடங்கிடும்ங்கிறதுனால தான் அந்த கடல் அலைகள் எல்லாம் இப்படி பாஞ்சு பாஞ்சு வருது. ஆனா திருச்செந்தூர் கரைக்கு வரும்போது அப்படியே சப்மிசிவா அப்படியே வந்து கரையை அப்படி போய் முத்தம் கொடுக்குற மாதிரி கட்டிக்கிற மாதிரி கரையை போய் தொட்டுட்டு வருதே, அது எப்படி தெரியுமா முருகா அப்படின்னு இந்த திருச்செந்தூர் மகாத்மியத்துல கிருஷ்ண சாஸ்திரி எம்ஃபசைஸ் பண்ணிட்டே போறார். உன்னுடைய கடல் அலைகள் எல்லாம் கூட உன் கால் கிட்ட வரும்போது அடங்கி விடுறதே, அது போல என் மனசுல தாட் வேவ்ஸ் நிறைய இருக்கு, அந்த தாட் வேவ்ஸுக்கு அடக்கவே இல்லை. இந்த அலையாவது பௌர்ணமி அமாவாசைக்கு தான் மேலையும் கீழையும் ஆல்டிடியூட் ஆஃப் த வேவ்ஸ் வில் ரைஸ். ஆனா மனசுல இருக்கிற அலைகளுக்கு பௌர்ணமி அமாவாசை எல்லாம் கிடையாது, 365 டேஸும் 24/7 மேலும் கீழும் மேலும் கீழும் அலை பாயிருது. அப்பேற்பட்ட அந்த மன அலைகள் எல்லாம் ஓயும் போது மனசே திருச்செந்தூர ஆகி அந்த மனசுக்குள்ளேயே ஆத்மஸ்வரூபமா அந்தர்யாமியா முருகன் இருக்கான். அதனால ஒருத்தன் எதை பார்த்து கத்துப்பான், யாராவது ஒரு ரோல் மாடலை பார்த்து கத்துப்பான். ஒரு க்ஷேத்திரமே, ஒரு க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய தேவதையே, அந்த க்ஷேத்திரமே தேவதையோட சேர்ந்து எல்லாம் ஒரு சம்க்ஷேபணமா ஒரு ஓவரால எல்லாமே ஒரு ரோல் மாடலா இருந்தா அப்ப ஏற்பட்ட க்ஷேத்திரமே நமக்கு ரோல் மாடல்னா அப்ப ஏற்பட்ட க்ஷேத்திரத்துக்கு எவ்வளவு மகாத்மியம் அப்படிங்கிறார். இது ரெண்டு மூணு வாக்கியாலும் இப்பதைக்கு முடிச்சிருக்கோம். ஏன் திருச்செந்தூருக்கு மகாத்மியம் ஜாஸ்தி? ஸ்தலபுராணம் அதுதான், சூரசம்ஹாரத்துக்காக வரார், அங்க வீரனா நிக்கிறார். அதனாலதான் திருப்புகழ் எல்லாம் கம்பீரனே கம்பீரனே கம்பீரனேன்னு வரும். காம்பீரியம்ங்கிறது ஒருத்தனை கொலை பண்றதுல கிடையாது, காம்பீரியம்ங்கிறது விட்டு பிடிச்சு எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிறதுல, ஒருத்தரை அன்பால மாத்துறதுல அப்படின்னு காண்பிக்கக்கூடிய சத் குணங்களை எடுத்துரைக்கிறதுனால சத் குண உபதேசமும் நடக்கிறது திருச்செந்தூர்ல. அதனால திருச்செந்தூர் ஒரு நகரினும் ஜெயந்தி நன்னகரினும் இப்படி தர்மம் ஓமம் தனம் மந்த்ரோபாசனை எதுவா இருந்தாலும் எப்படி பௌர்ணமி வளர்பெற சந்திரன் பௌர்ணமி வரைக்கும் வளர்ந்துட்டே போறதோ அதெல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுமா? எப்படின்னு கேட்டா அந்த வேவ்ஸ் பௌர்ணமி போது மேல 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 அந்த நிலாவை தொட போகும் இல்லையா, அப்படி மேல மேல அது அது லீப்பாய் அந்த நிலாவை தொடணும்னு கிராவிட்டினால போறது. அப்படி
பண்ற தர்மம் எல்லாம் ஒசந்தே போகும், ஹோமம் எல்லாம் ஒசந்துட்டு போகும். பக்தி பண்ணா பக்தி ஜாஸ்தி ஆகும், ஞானம் வளர்க்கணும்னா ஞானம் விருத்தி ஆகும். இன்னொரு பக்கம் தேய்பிர சந்திரன் போல தேய்பிரலையும் வரும். எப்படின்னா அமாவாசம் போது நிலா இல்லையே இல்லையேன்னு அந்த வேவ்ஸ் எல்லாம் மேல மேல எழும்பும், ஆனா தொப்புன்னு விழுந்துடும், உடனேயே விழுந்துடும். அப்படி பண்ணக்கூடிய பாப்பங்கள் கண்டதை திங்கிறது, கண்டதை குடிக்கிறது, கண்டதை பாக்குறது, கண்டதை கேட்கறது, இந்த பாப்பங்கள் எல்லாம் தேய்பிர சந்திரனை போல மறைஞ்சு போயிடும் அமாவாசை போல அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டு வரார். மௌனமோடு போய் கந்த புஷ்கரணி இதுவும் நம்ம எடுத்தது திருச்செந்தூர் ஸ்தல புராணம்ங்கிறது இஸ் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திருச்செந்தூர் மகாத்மியம் விச் இஸ் அ சான்ஸ்கிரிட் கிரந்தம். பட் இந்த திருச்செந்தூர் ஸ்தல புராணம் இஸ் அ தமிழ் கிரந்தம். பட் இட் வாஸ் தி எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திருச்செந்தூர் மகாத்மியம். அதுல சொல்றார் மௌனமோடு போய் கந்த புஷ்கரிணி, அதுன்னு மௌனமோடு போய் பேசிந்தே போய் ஸ்நானம் பண்ணக்கூடாதா அப்படின்னா முதல்ல திருச்செந்தூருக்கு போனா சமுத்திர ஸ்நானம் பண்ணணுமா. சமுத்திர ஸ்நானம் பண்ணும்போது புண்ணியம் பண்ணணுங்கிற ஆசை ஏற்படுமாம், பாபத்தை கழுவிடுமாம். அப்படி இந்திரியங்கள் எல்லாம் இந்த ஸ்கந்த புஷ்கரிணியில வந்து ஒரு முழுக்கு போடும்போது மனசே மௌனமாயிடுமாம், எதுவுமே பேச தோணாதாம். அப்ப ஏற்பட்ட ஜெயந்தி நன்னகர் இருந்து அறந்தீனை சகஸ்திர விஸ்தீர்ணமான அந்த சமுத்திர கரையில முருகன் எப்படி இருப்பான், பால சுப்பிரமணியனா அந்த யொவ்வனமும் அந்த பால்யமும் சேர்ந்த கிஷோர பருவத்துல தானே அவன் வாருக்கு கிளம்பி போனான் யுத்தத்துக்கு. அப்படி காம்பீரம் இருக்கும், இன்னொரு பக்கம் குழந்தையுடைய முகம், குழந்தையுடைய சரீரம் அப்படி தொப்பையும் தொந்தியுமா அழகா துஷ்டி புஷ்டியாவும் முருகன் குழந்தையா பார்க்கிறவளுக்கு குழந்தையாவும் இருப்பான், வீரனா பார்க்கிறவளுக்கு வீரனாவும் இருப்பான். இதே திருச்செந்தூர்ல பஞ்சபாதக அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி சொல்றார், இந்திரியங்கள் போறது இருக்கட்டும்பா, பஞ்சபாதகத்தினால வந்த பாபம் முதல்ல போயிடுங்கிறார். அதுவும் ஒரு பிரமாணம். அப்போ இந்த திருச்செந்தூர்ல இருக்கிறதே புண்ணியம்ங்கிறார். அரை நிமிஷம் தர்மம் பண்றதுதானே புண்ணியம்னு சொன்னோம், தர்மம் பண்றதுதானே பலன் பலவிதமா பல மடங்கா ஒசரும் உயரும்னு சொன்னோம். இருக்க கிடைச்சா இந்த ஸ்கந்த புஷ்கரின் ஸ்நானம் பண்ணி மனசு அப்படி அமைதியா மௌனமா சைலன்ஸ்ங்கிறது பாயோட சைலன்ஸ் இல்ல, த சைலன்ஸ் ஆஃப் த மைண்ட், மனசு சைலண்டா இருக்கிறது. வாய் சில பேர் மௌன விரதம் கேம்பா, மௌன விரதம் இருந்தே வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சுருவான் பக்கத்துல உங்களை இருக்கிறவாளுக்கு. தட் இஸ் நாட் சைலன்ஸ். சைலன்ஸ்ங்கிறது விசாகம்மா சொல்லுவா, வென் த ஹார்ட் இஸ் சைலண்ட், சுத்தி கோடி பேர் இருக்கலாம் ஆனா மனசால தனியா இருக்கு. அந்த நிலை வந்துடுத்துனா ஒரு நிமிஷம் ஆசை வரும் அப்பயும், ஆனா என்ன ஆசைன்னு கேட்டா ஒரு நிமிஷமாவது அந்த ஜெயந்தி புறத்துல இருக்கணுமே, ஒரு நிமிஷமாவது ஒரு நிமிஷமாவது அந்த முருகனை பார்க்கணுமே, அந்த சந்நிதியில ஒரு நிமிஷமாவது இருக்கணுமே. பாடினா அவன் பாட்டை பாடணும், கேட்டா அவன் புகழை கேட்கணும், சாப்பிட்டா கூட திருச்செந்தூர் கோயில் புளியோதரையோ பொங்கலையோ சாப்பிடணும். பிறந்தா அங்கன்னா பிறக்கணும், போனா அங்கன்னா போனோம் அப்படின்னு திருச்செந்தூரே கதி, திருச்செந்தூரே கதி அப்படின்னு தோணுமோ. இங்கே சொல்றார் ஜெயந்தி நகர் ஜெயந்திபுரம் செந்தில் மாநகர் சிந்துபுரம் திருச்சி அலைவாய் அலைவாய் செந்தூர் திருச்சி அலைவாய் திருச்செந்தூர். இந்த ஊருக்கு இவ்வளவு பேர், திருச்செந்தூர் ஜெயந்தி நகர் ஜெயந்திபுரம் சிந்துபுரம் சிந்து நகர் திருச்சி அலைவாய் திருச்செந்தூர்ங்கிறது அதுல இருந்துதான் மருவி நெருவி வந்த ஒரு நாமம், சம்ஸ்கிருத நாமங்களும் உண்டு. இப்ப நம்ம எடுத்த ஸ்லோகத்துல கூட ஜெயந்தின நகர் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்திலேந்தான் பகவத் பாதாள் ஜெயந்தி நகர் அப்படிங்கிற பேரை கொடுக்கறா சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற ஸ்லோகத்துல. பாரத தேசத்துல மேன்மேல சொல்லிட்டே போறார், பாரத தேசத்துல ஏழு புண்ணிய மோட்ச புரிகள் அப்படின்னு இருக்கு. அதாவது அந்த அந்த கோயிலுக்கு அந்த ஸ்தலத்துக்கு அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டா மோட்சம்,
அப்படின்னு கஷேத்திரங்கள் இந்த பாரத தேசத்துல இருக்கு. ஆனா ஜெயந்தி நகர் இருந்து அந்த ஏழு மோட்சபுரிக்கு போனதுக்கு சமம். அயோத்யா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்தி, துவாரவதி. அயோத்யா எல்லாருக்கும் தெரியும், அயோத்யா கரையில அந்த சரயு தீர்த்தம் இருக்கு, மதுரை கரையில யமுனா தீர்த்தம் இருக்கு, மாயாபுரிங்கிறது இன்னைக்கு ஹரித்வார், அதன் கரையில கங்கை ஓடுறா, காஷி கரையிலையும் கங்கை அப்படி மடத்திறந்த வெள்ளம் போல ஓடுறா. இது போறாதுன்னு காஞ்சியில வேகவதிங்கிற சரஸ்வதியே ஓடுறா, சரஸ்வதி தான் வேகவதியா ஓடுறா. அவந்தியில சிப்ரா நதி தீரம் வாத, அது உஜ்ஜயின் பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் துவாரவதிங்கிறது துவாரகை. இப்படி இவ்வளவு இடங்கள்ல இவ்வளவு புண்ணிய தீர்த்தங்கள் இருந்தாலும் ஏன் தெரியுமா ஜெயந்தி நகர் பெருசுன்னு சொல்றோம், ஏன் திருச்செந்தூர் பெருசு தெரியுமா, அந்த எல்லா புண்ணிய கஷேத்திரங்கள்ல ஓடி அந்த அனுகிரகத்தை எடுத்துன்னு வர புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் கலக்கிறது இந்த சமுத்திரத்துலங்கிறதுனால ஜெயந்தி நகர் இருந்து சீனை தூணை சொல்றார். ஒரு பருவனூருமாக புனால் காசியே வருஷத்தோட மாசி மாசம் காசியில இருந்து கங்கையில முழுக்கு போடுறது சமம் ஒரு தடவை திருச்செந்தூர் சமுத்திரத்துல ஸ்நானம் பண்றதுக்கு அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அந்த திருச்செந்தூர்ல பிறந்த மகான்களுக்கு அப்ப என்ன பராக்கிரமம் இருக்கும், அங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன பராக்கிரமம் இருக்கும், ஏன் அங்க போய் அந்த முருகனை தரிசனம் பண்ண வாழ்க்கை என்ன பராக்கிரமம் இருக்கும். அப்பேற்பட்ட மகான்களுடைய சரித்திரம் இதுவரைக்கும் திருச்செந்தூருடைய மகாத்மியம். திருச்செந்தூர் ஏன் மகாத்மியம் புரிந்தது, ஏன் அதோட ஸ்தல புராணம் என்னது, ஸ்தல புராணத்தினால அதுக்கு என்ன மகாத்மியம்ங்கிறதெல்லாம் பார்த்துவோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு மகாத்மியம் இன்னைக்கெல்லாம் எல்லாருக்குமே ஃபேக்டோ இன்ஃபரன்ஸோ சஃபிஷியன்ட் இல்லையே, அது மாதிரி யாருக்காவது வாழ்க்கையில அந்த திருச்செந்தூர்னால தன்னுடைய வாழ்க்கை உச்சிதமாயிருக்கா, சிரேஷ்டமாயிருக்காளா, யாராவது உசர்ந்திருக்காளா, யாருக்காவது மோட்சம் கிடைச்சிருக்கா, எவிடன்ஸ் வேண்டியிருக்கேன், பிரமாணம் வேண்டியிருக்கேன், அப்படி யாருடைய வாழ்க்கை பிரமாணமா இருந்ததுன்னு ஒரு நான்கு மகான்களுடைய சரித்திரம் இன்றைய தினம் எடுத்துருக்கோம். முதல்ல இன்றைய தினம் 12 May 2024
நட்சத்திரம் ருத்ரதேவத்தியத்தோட அந்த நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரம் அப்பேற்பட்ட மாதவ மாசத்துல அவதீர்ணோ மகாதேவோ மகாதேவோ சாட்சாத் அந்த சிவனே அந்த சங்கரனே அவதாரம் பண்ணார் பாலசங்கரனா. இன்றைய தினமும் சங்கர ஜெயந்தி தான் சேர்ந்து வந்திருக்கு. அப்படியே பூர்ணாநதி தீரத்துல கேரள மண்டலத்துல அந்த காலடிங்கிற கிராமத்துல சிவகுரு ஆரியாம்பா தம்பதிக்கு அவதாரம் பண்ணார் ஆதிசங்கர பகவத் பாதாள். இவர் சின்ன வயசுலயே நிறைய வேத சாஸ்திர தர்க்க மீமாம்சையில பாண்டித்யம் பெற்று ஆபத் சந்யாசம் வாங்கிக்கிறார். முதல கால பிடிக்கும் போது அம்மாவுக்கு மாத்ரு சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே இவரோட சரித்திரம் தெரியும். நம்ம இப்போ ஒரு ஒரு சமஷ்டியா அப்படி ஒரு சின்னதா சொல்லிகிட்டே போறோம். இவர் திருச்செந்தூருக்கும் ஆதிசங்கரருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட். திக்விஜயமா கிளம்பி ஆதிசங்கரர் டுவர்ட்ஸ் த நார்த் உத்தர பாரதத்து நோக்கி போயிட்டு இருக்கிற சமயத்துல அங்க கர்நாடகத்துல இதே கர்நாடகத்துல கோகர்ணேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. இந்த கோகர்ணத்துக்கு வரார். அங்க அபிநவ குப்தா அப்படிங்கிற ஒரு மகான சந்திக்கிறார். இந்த அபிநவ குப்தாவும் ஒரு பண்டிதன், இவரும் ஒரு மகான். ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு தர்க்கம் வாதம் வருது. ஆனா அதுல எப்பொழுதும் போல ஆதிசங்கர் பகவத் பாதாள் ஜெயிச்சுடுறார். இந்த அபிநவ குப்தாக்கு தாங்கல. எப்பவுமே ரொம்ப படிச்சவாளுக்கு தன்னை ஜெயிச்சுட்டானா அந்த ஈகோ டச் ஆயிடும் இல்லையா, இவருக்கு அதை தாங்கல. அபிநவ குப்தா பாண்டித்யம் பெற்றவர் தான், ஆனாலும் மனசு தப்பு பண்ண தோணிடுறது. அப்போ ஆதிசங்கர பகவத் பாதாள் மேல ஆபிசார வேள்வியை ஏவிடுறார். ஆபிசார வேள்வினா மந்திரத்தாலேயே ஒருத்தரை கட்ட முடியுமா அப்படின்னா முடியும். சில பேர் மந்திரத்தை தன்னுடைய உபாசனைய தன்னுடைய வேள்விகளை தன்னுடைய யாகங்களை சத்விஷயத்துக்கு பிரயோகம் பண்ணுவா லோகக்ஷேமத்துக்கு. அதுதான் ஆதிசங்கர பகவத் பாதாள் போல மகான்கள். இவரும் மகான் தான் இருந்தாலும் தன்னை ஜெயிச்சுட்டா அப்படின்ன உடனே அவருக்கு தாங்கல. இதை ஏவிடுறார். அப்போ கடும் வயிற்றுவலி, அவருக்கு அந்த ஒரு ருமாட்டிக் பெயின், தாங்கல, ரொம்ப வலிக்குது. பகவத் பாதாள் ஆதிசங்கர் பகவத் பாதாளுக்கு இந்த வழி தாங்கலன்னு உடனே கோகர்ணேஸ்வரர் கிட்ட பிரார்த்தனை பண்றார். அவர் சொல்றார், அந்த ஸ்வப்னத்துல அந்த யோகத்திலேயே நித்ரையில காட்சி தந்து கோகர்ணேஸ்வரர் சொல்றார், சங்கரா நீ நேரா கிளம்பி இந்த சங்கரனுடைய குமாரனை சங்கரனான நீ போய் பாரு திருச்செந்தூர்ல, பக்கத்திலேயே உனக்கு விபூதி பிரசாதம் வச்சிருக்கேன், அந்த பிரசாதத்தை வழி முழுக்க துணையா கொண்டு போ, அது உனக்கு துணையா வரும், நீ நேரா திருச்செந்தூர் போ, அங்க முருகன் இருக்கான், அந்த முருகனை பார், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ல அங்கே இருந்து வரார். சமுத்திரத்துல ஸ்நானம் பண்றார். இதே ஸ்கந்த புஷ்கரணியிலையும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு நேரா உள்ள கர்ப்ப கிரகத்துல பாலசுப்ரமணிய சுவாமியாம் அந்த முருகன் நின்று இருக்கான். அப்போ இவர் கை கூப்பி நிக்கிறார், வலி தாளல. அப்போ ஒரு புஜங்கம் ஒரு பாம்பு இப்படி தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தத்தும் அப்படின்னு சதாபால ரூபாபி விக்னாதி ஹந்தி அப்படி தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தத்தும் அப்படிதான் பாம்பு தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட அப்படின்னு இப்படி பார்க்கும், யாராவது வராளா அப்படிங்கிறதுக்காக இந்த தத்துவம் அதுக்கு. அதனால அப்படி நின்று பார்த்துட்டு அது அப்படியே முருகனோட காலை சுத்திக்கிறதான். இவருக்கு அதை பார்த்துட்டு முருகனை பார்த்தோன்ன சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ந
உனக்கு பண்ணக்கூடிய
யாருக்கு உதவி பண்ணாலும் அவளை பார்த்தா முருகன மாதிரி இருக்கே, முருகனுக்கே அன்னம் போடுறேன், முருகனுக்காகவே இந்த வீட்டை பராமரிக்கிறேன், முருகனுக்காகவே பூஜை பண்றேன், முருகனுக்காகவே புடவை வாங்குறேன், வஸ்திரம் வாங்குறேன்னு. இது என்ன ஆதிசங்கர் சமைக்க போறாரா இல்ல கைங்கறி பண்ண போறாரா? நமக்காக சொல்றார். திருச்செந்தூருக்கு போய் என்ன வரணும் மனசுல, போகாமையே என்ன வரணும்ங்கிறது புஜங்கம் சொல்றது. என்ன பண்ணாலும், எதை பண்ணாலும், எப்படி இருந்தாலும், எங்க இருந்தாலும் என்ன நினைக்கணும்னா பக்தி பாவம் முருகனுக்காக இருக்கும். முருகனுக்காக பண்றோம், முருகனையே சர்வத்திரமும் பாக்குறோம், முருகனையே சர்வமும் நினைக்கிறோம், இப்படிதான் மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். மேல அந்த முருகன் பிரசாதமா ஆதிசங்கரர் கையில பச்சிலை நீபூதிய கொடுக்கிறார், அதை எடுத்து நெற்றியில பூசிக்கிறார், வாயிலையும் போட்டுக்கிறார். அதை போட்டுக்கிறாரோ இல்லையோ, அந்த வயிற்றுவெளி போன இடமே தெரியல. அப்படி இன்னும் சொல்ல போனா நிறைய பேரோட வியாக்கியானம் ஸ்ருங்கேரி மடத்துலதான் சொல்லுவா பெரியவாள்லாம், அவர் இந்த புஜங்கத்தை பாடினதே வலியில பாடினவர் போலயா இருக்கு, இத பாடினதே ஜானாமி சப்தம் ஜானாமி சார்த்தம்ங்கிறார், பத்தியமும் கத்தியமும் தெரியாதுங்கிறார். மயூராதி ரூடம் மகா வாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகச்சித்த கேகம் மகீதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜேலோக பாலம் அப்படின்னு எத்தி பிராசங்கள். அண்ட் அந்த மீட்டர் புஜங்கம்ங்கிற மீட்டர் பாம்பு வந்து சுத்திண்டுதுங்கிறதுக்காக இல்ல, அவர் ஆதிசங்கரோடைய டைம்ஸ்ல இப்ப மாதிரி இல்ல, மியூசிக் இஸ் செப்பரேட் பக்தி இஸ் செப்பரேட் அப்படின்னு சொல்ல மாட்டார். மியூசிக் பக்தி கிராமர் லாங்குவேஜ் எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. பக்தினாலதான் ஞானமே, பக்தி இருந்தாதான் சங்கீதமே, பக்தி இல்லைன்னா ஞானமே கிடையாது. அத எவ்வளவோ மகான்கள் சொல்லியிருக்கார். நமக்கு இந்த தர்மத்தை நிர்மாணம் பண்ணி கொடுத்த சங்கரர் தானே. இன்னைக்கும் சனாதன தர்மம் இருக்குன்னா அது ஆதிசங்கர் பகவத்பாதனாலதான். அவர் இந்த புஜங்கத்துல அவ்வளவு கிராம சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சருக்கும் இட் இஸ் அ வெரி பிக் ஒரு என்ன சொல்றது, இட் இஸ் அ வெரி பிக் கான்ட்ரிபியூஷன். பண்ணணும்னு பண்ணது கிடையாது, அனுகிரகம் அதெல்லாம் அவனுடைய அனுகிரகம். அதனாலதான் கரே தஸ்யம் கிருத்யம், கிருத்யம் அப்படிங்கிறது பண்ணக்கூடியதெல்லாம் உனக்கு பண்ணதான் நீ பண்ண வைக்கணும் தான் சொல்றதே ஒழிய பண்ணணும்னு சொல்லல, நான் பண்ணணும்னு சொல்லல, நீ பண்ண வைக்கணும்ங்கிற அருணகிரிநாதரும் அப்படிதான் சொல்ற. அப்படி இந்த பச்சிலை நீபூதிக்கு இந்த இடத்துல அவசியம் சொல்லணும். திருச்செந்தூர் மகாத்மியத்துல பச்சிலை விபூதிய பத்தி என்ன சொல்றா? விபூதி அப்படிங்கிறது பொதுவாகவே கவுடல் சாணத்திலேந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாணத்துக்கோ கோமேதகத்துக்கோ ஒரு பாலோ வெண்ணையோ தயிரோ ஒரு டெய்ரி ப்ராடக்ட், பசுக்கிட்டேந்து வர ஒன்னொண்ணுமே கல்பக விருட்சத்துக்கும் இந்த காமதேனுக்கும் கல்பக விருட்சத்துக்கும் சிந்தாமணிக்கல்லுக்கும் இதெல்லாம் இப்படி அஷ்ட திரவியங்கள், இதெல்லாம் எவ்வளவு மகத்துவோ அவ்வளவு மகத்து, அவ்வளவு பிரெஷியஸ், அவ்வளவு சுபிக்ஷம், அவ்வளவு மெடிசினல், அவ்வளவு பியூர் அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்றது. அது ஒரு ரீசன் விபூதியோட மகாத்மியம். இன்னொன்னு அவுட் ஆஃப் த டெஸ்ட் ஆஃப் ஃபயர், டெஸ்ட் ஆஃப் ஃபயர்ல வர எதுவுமே அதுதான் வசதி. எப்படின்னு கேட்டா அந்த காலத்துல எல்லாம் எப்பவுமே தர்க்கம் தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி தன்னுடைய பிரின்சிபலை வந்து மகான்கள் வித்வத் சபையில வந்து பிரஸ்தானம் பண்ணுவான், கன்ஃபரண்ட் பண்ணுவான், அவனோட பாயிண்ட் தான் கரெக்ட் அப்படின்னு. அப்படி அதை வந்து ஜெயிக்க முடியல, தர்க்கம் பண்ணி ரெண்டுமே சமமா இருக்கு, சமநிலையா ஒருத்தருடைய ஸ்டாண்ட்ஸ் ரெண்டு பேரோட ஸ்டாண்ட்ஸ்மே சமநிலையா இருக்குன்னா அப்ப என்ன பண்ணுவான்னா முதல்ல நீர்ல முதல்ல அக்னியில போடுவான், அக்னியில போட்டு பரீட்சை பண்ணுவான். அந்த ஸ்டேட்மெண்ட ஒரு ஓலையில எழுதி அந்த பனைய அக்னியில போட்டு எது அக்னியையும் ஃபைட் பண்ணி அவுட் ஆஃப் த டெஸ்ட் ஆஃப் ஃபயர்லையும் வின் பண்ணி வருதோ அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற ஃபேக்ட் தான் சத்தியம். அப்புறம் நீர் ஓடையில போடுவான், முதல்லயே பாஸ் ஆயிடுதுன்னா அதுதான் டிக், தட் இஸ் தி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் தி ஜட்ஜ்மெண்ட். அப்படி
ஏன் சீதையே அக்னி பரீட்சை பண்ணி தானே வந்து தன்னுடைய பியூரிட்டிய ஒரு தங்கத்தை கூட உருக்கி அவ்வளவு கஷ்டப்படுத்தி மிஞ்சற தங்கம் தான் பியூர் கோல்டுங்கிறா, மீதி எல்லாம் வேஸ்டேஜ் அப்படிங்கிறா. அப்படி ஒரு சாணமா இருந்தாலும் அதை வராட்டியா தட்டி அதை எரிச்சு மிஞ்சறதுலயும் பியூர் பண்ணி பியூரிஃபை பண்ணி வர விபூதியை தானே எடுத்துக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த விபூதி என்ன சொல்றதாம், சாராதி சாரமா வேதத்துடைய சாரமே அந்த விபூதி. அவ்வளவு பியூரிஸ்டான விபூதி இஸ் ஈக்குவல் டு மெடிசின் டு எனி டிசீஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரூவன் அப்படின்னு திருச்செந்தூர் மகாத்மியத்துல சொல்றது. இத இப்போ இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய மத்த சரித்திரங்களையும் பிரத்யட்சமா நம்மளால பார்க்க முடியும். பகவத் பாதாள் மகான் நினைச்சிருந்தா இப்படிங்கிற நேரத்துல அஷ்ட சித்திகள் எவ்வளவோ யோகங்கள் அவருக்கு பாண்டித்யம் உண்டு, தபஸ் பண்ணி அவர் சித்திச்சிருக்கார் அவருக்கே. ஆனா அவாவா கர்மாவா அவாவா கழிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும் அந்த விபூதி பக்தினால வந்த விபூதி, அந்த விபூதி ஸ்திதி, அதனாலதான் அதுக்கு விபூதி ஸ்திதினே சொல்லுவா. விபூதி ஸ்திதி அப்படிங்கிறது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹார்ட். இந்த பச்சில விபூதிக்கு ஏன் இன்னொரு படி இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு கேட்டா, பன்னீரு கரத்தோனே அப்படின்னு முருகனுக்கு ஒரு நாமம் இருக்கு. இந்த பச்சிலை அப்படிங்கிறது பன்னீர் இலை. பன்னீர் இலைங்கிறது நம்ம வாசனைக்காக அபிஷேகத்துல சேர்த்துக்கிற பன்னீர் கிடையாது. பன்னீர் இலை அப்படின்னா அந்த இலையில பன்னீர் அதாவது 12 நரம்புகள் இருக்குமா, 12 நர்வ்ஸ் இருக்குமா. அந்த நர்வ்ஸ் நம்மளுடைய பாடியில இருக்கிற நர்வஸ் சிஸ்டம்லேருந்து ஒரு எவ்ரி சிங்கிள் ரெட் பிளட் செல்ஸ், இன்னைக்கு சொல்றோமே ஆர்பிசிஸ், ஒரு செல்லையுமே இட் வில் கண்ட்ரோல், இட் வில் கியூரி, இட் வில் பியூரிஃபை அண்ட் கியூர் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இது பன்னீர் நிரம்பு கொண்ட இந்த இலை ஏன் விபூதியை வந்து ஒரு மாயிலையில கொடுத்துருக்கலாம், சாப்பிட்ற ஒரு பனானா லீஃப்ல கொடுத்துருக்கலாம், பூ கட்டி கொடுக்குற மாதிரி ஏன் இந்த இலை அப்படின்னு கேட்டா, முதல்ல ஸ்பிரிச்சுவலா இப்ப மெடிசனலா பார்த்தோம், வாட் எவர் த மெடிசன் சேஸ், ஸ்பிரிச்சுவலா பார்த்தா அந்த ஷேப்பே இன்வெர்ட் பண்ண வேல் மாதிரி இருக்குமா. அது மட்டும் இல்லாம அதை திரும்பி ஒரிஜினல் ஷேப்புக்கு வச்சா அந்த 12 நர்வ்ஸ் இருக்கக்கூடியது 12 கை கொண்டு முருகனே அப்படி நின்றுக்கா மாதிரி அது இருக்குமா. அதுல அந்த விபூதி போடும்போது அது முருகனுக்கே ஒரு விபூதி காப்பை போட்டு அதை எடுத்துக்க. இன்னைக்கும் திருச்செந்தூருக்கு போய் விஸ்வரூபமா காலங்காத்தால அந்த விபூதியை வாங்கிக்கிறதுக்கு பெரிய கியூ நிற்கும். எல்லாருக்கும் கிடைச்சுடாது, திருச்செந்தூர் போற எல்லாருக்கும் கிடைச்சுடாது அந்த விபூதி. இன்னைக்கும் இட் இஸ் ப்ரூவன் அந்த விபூதி கிடைச்சவாளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ, பேர் தெரிஞ்ச நோயோ, எனக்கு அந்த நோய் இருக்குன்னே தெரியாம அங்க போறவாளுக்கும் மனநோயோ உடல் நோயோ அது எல்லாமே பேஷஜமும் நீயே பேஷஜமும் நீயே அப்படின்னு இப்படி தாசர் பதம் இருக்கோ, யூ ஆர் த மெடிசன் யூ ஆர் த டாக்டர் அப்படின்னு அந்த திருச்செந்தூர் முருகனே கியூர் பண்றோம். இதுக்கு 350 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சந்தர்ப்பம், ஒரு அந்த தர்மகர்த்தா அந்த கோயிலுடைய தர்மகர்த்தாவுடைய டைரியிலேயே அவளோட ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. கோயிலுடைய கோபுர வேலைக்கு கூலிக்காரா வந்து வேலை பண்ணிட்டு இருக்க வரா, அப்படி வரும்போது கூலி கொடுக்க கோயிலுடைய தர்மத்துல அந்த ட்ரெஷரியில காசு இல்லை. அதனால அவள் சொல்ற கூலிக்காரெல்லாம் அப்பெல்லாம் பெரிய மனசு, முடுக்கலாம் கட்டின கோபுரத்தை உடச்சுட்டு போறேன்னு சொல்ல மாட்டான். இப்ப பக்தாளா இருந்தா நல்ல காலம், அதனால கோயில் கோபுரத்தை கட்டிட்டும் அதெல்லாம் வேண்டாம், இந்த பச்சில விபூதின்னு கிடைக்கிறதே அபூர்வமாவே, எங்களுக்கு அந்த விபூதி கொடுங்க சாமி அப்படின்னு கேக்குறான். அப்படி கேட்டு அந்த விபூதி கிடைச்சு கோயில் திருச்செந்தூரோட கோயில் அந்த அந்த பார்டரை கிராஸ் பண்ணி அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி அப்படி போய் பார்த்தா
அந்த விபூதிக்குள்ள காசு இருந்துதான். இதெல்லாம் இன்னைக்கு சொன்னா பக்தாளா இருந்தா நம்புவா? இதெல்லாம் சாலா சுவானுபவ வேத்தியமே. இது எல்லாத்தையுமே அனுபவிக்கும் போதுதான், அனுபவத்தினால மட்டுமே நம்பக்கூடிய உணரக்கூடிய விஷயங்கள். அப்படி வேற என்ன பிரமாணம் இருக்கு? நீங்க இவ்வளவு தான் சொல்றேன், ஆனா அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னா நீலகண்ட கண்டாத்மஜ சிவகரக அந்த
கண்டம் நீளமாய் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய சிவஸ்வரூபமான முருகா அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, விஷத்தை குடிச்சே ஒன்னும் ஆகாத சிவனோட மைந்தாண்ணி எந்த விஷமா இருந்தாலும் முடிச்சுடுவே அப்படிங்கிறார். அவருடைய
சரித்திரத்துல முருகனுடைய ஒரு லீலை இருந்தது. அவரால சுப்பிரமணிய முஜகம் கிடைச்சது, பச்சை விபூதி கிடைச்சது. சரி, அப்புறம் அவ்வளவுதானா? அவர் வெறும் ஒரு திருச்செந்தூர் முருகன் வெறும் ஒரு டாக்டரா அப்படின்னு கேட்டா, மேல மேல் மேல நிறைய சரித்திரங்கள் வந்துட்டே இருக்கே. டாக்டர் மட்டும் இல்ல, செம்பி நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டு ஆண்டு வந்த காலத்துல சத்துர் வேதமங்கலம் அப்படின்னு திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு ஊர், அங்க தர்ப்ப பாதனர் அப்படின்னு ஒரு பண்டிதர் இருந்தார். அவருக்கு ஒரு புத்திரன், அந்த புத்திரன் பேர் தான் பகழி கூத்தர். மகா வைஷ்ணவன், 16 வயசுலயே 64 கலைகள்ல பல கலைகளை அவர் தேர்ச்சி பெற்றுட்டார். அது மட்டும் கிடையாதாம், வேத சாஸ்திர எல்லா இதிகாச புராணங்கள்லயும் அவருக்கு பாண்டித்யம் உண்டு. அப்பேற்பட்ட மகா பண்டிதரவர் இருந்தாலும் ஒரு சமயம் பகவத் பாதாளுக்கு வந்த வயிற்றுவலினோமே இவருக்குமே ஒரு வயிற்றுவலி, ரொம்ப கடும் வயிற்றுவலி இவருக்கு வந்தது. மகா வைஷ்ணவர், வீர வைஷ்ணவர், அவர் சொல்றார், எல்லா மருந்தும் வந்து கொடுத்துட்டா, ஹரிநாம ஸ்மரணையே பண்ணிட்டு இருக்கேன்,
எல்லா மருந்தும் கொடுத்துட்டா, எல்லா மருத்துவம் எல்லா மருத்துவரும் வந்து பார்த்துட்டா, வெவ்வேறு வைத்தியமும் அலோபதி அது இது நீங்க சொல்றமே, அன்னைக்கு நிறைய சித்த வைத்தியங்கள் ஆயுர்வேத சாஸ்திரங்கள் எல்லாமே இருந்தது. எல்லாம் பண்ணி பாக்குறா, அவரோ துளசி தீர்த்தத்தை குடிக்கிறார், கிருஷ்ணா நாராயணா ஹரே அப்படின்னு இருக்கார். அப்போ அந்த சமயம் திருச்செந்தூர்ல இருந்து இவரோட ஒரு சிநேகிதர் வரா, வந்து இந்த பச்சில விபூதி பா, இந்த பச்சில விபூதி எடுத்துக்கோ, கொஞ்சம் வாயில முருகான சொல்லி போட்டுக்கோ, நெற்றில எட்டுக்கோ, எல்லாம் சரியா போயிடும், ஒரு கணத்துல எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கும் போது அவர் சொல்றாராம், ஹரிநாமத்தை தவிர வேற எதையும் அறியாதவன் நான் அப்படிங்கிறாராம். ஹரிங்கிறது சரிப்பா, இருந்தாலும் அவன் நீ ஸ்மரிக்கிறேங்கிறதுனால முருகன் இல்லைன்னு ஆயிடுமா, எல்லா வைத்தியத்தையும் பாக்குற மாதிரி இந்த பச்சில விபூதியையும் ஒரு வைத்தியமா நினைச்சு எடுத்துக்கோயேன் அப்படிங்கும் போது வேணும்னே செய்யல, ஆனா உதாசீனம் படுத்தியுள்ள இன்னும் நோய் இன்னும் மோசம்தான் ஆறுது, கடுமைதான் ஆறுது, பலி உயிர் போறது, கண்ணெல்லாம் ஜலம் தன்னை மீறி அழறார் கட்டுப்படுத்தின்றாலும், வலியிலேயே அப்படி மூர்ச்சி ஆயிடுறார். அப்போ அந்த மயக்கத்துல ஒரு காட்சி, அப்படி பச்சை பச்சேல்னு மயில் தோகை அப்படி படர்ந்து விரிந்து அப்படி வேல்ல இருக்கக்கூடிய அந்த தங்க வைர வேல் மீட்டு அப்படி ஜொலிக்க, அதை விட ஜொலிக்கதான் அவனுடைய முக்கார விந்தம், நீண்ட புருவங்கள், கூர்மையான மூக்கு, கொவ்வை பதம் போல பழம் போல ஒரு அழகான இதழு, இதழ் கண்ணாடிய தக்க போலும் சங்கம் கழுத்து, அப்படி பறந்து விரிந்து நீண்டமா இருக்கக்கூடிய புஜங்கள், அந்த வேலோடையும் மயிலோடையும் அமர்ந்த கோலத்துல பகழி கூத்தரே மாயோன் முருகன் அல்லவோ நான், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீரோ அப்படின்னு முருகன் கேக்குறார். யார் யார் ஏத்துக்கிறது அப்படி கேட்ட உடனே பகழி கூத்தருக்கு கண்ணெல்லாம் ஜல்லன். அப்பதான் அவருக்கு தெரியறது, வெங்கடேஸ்வர நாம ரூபேன, அவர் கொடுத்த பச்சில விபூதியை போட்டு வெறும் விபூதியை போட்டு மெடிசன் கூட இப்போ அங்க வந்து அந்த மணல் மேடுல உருண்டு சமுத்திர ஸ்நானம் பண்ணி ஸ்கந்த புஷ்கரி நீல தீர்த்தமாடி கியூல நிக்கிறான் பச்சில விபூதிக்காக. எங்கெங்கோ யூஎஸ்ல இருந்து யூகேல இருந்து வர ஃபாரினர்ஸ் உடம்பு சரியில்லை, என்னன்னே தெரியல, கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் கேன்சர்லாம் இல்லை, இப்போ கேன்சரோட ஒரு மோசமான வியாதி டிப்ரெஷனுங்கிறா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறா. அவர் அதான் சொல்றார், முருகா எனக்கு கொடுமையான வியாதி வந்ததுன்னு நினைச்சேன், கொடுமையான வியாதி வரலப்பா ஏற்கனவே இருந்திருக்கு, இந்த வயத்து வழிதான் எனக்கு மருந்தா வந்திருக்கு, வயத்தவழியினால துடிச்சுன்றார் மருந்தா வந்திருக்குங்கிறார். அப்படின்னா இத்தனை நாள் பேதம் கண்டேனே, பேதம் பார்த்தேனே, எதுலையுமே பேதம் பார்க்கப்படாதே, இதுதான் பெருசு அதுதான் சின்னதுங்கும் போதே என் மனசுல விருப்பு வெறுப்பு இருக்குன்னு ஆயிடுத்து, விருப்பு வெறுப்பு இருந்தாலே எப்படி பிரம்மேந்திரனுடைய
கீர்த்தனைகள் எல்லாம் வரும், அந்த பேதபாவ ரஹிதம் இருக்கணும் அப்படின்னு வரும். பேதபாவ ரஹிதம் இருந்தாதான் we are going towards the supreme. வேதபாவம் வந்துட்டுனா we are going away from the supreme அப்படின்னு பிரம்மேந்திரன் சொல்வார் அவர் கீர்த்தனைகள்ல. அப்படி வேதபாவத்தோடு இருந்து வேதரோகத்துல இருந்தேனே, எனக்கு பவரோகத்தையும் தீர்த்து, உடல் ரோகத்தையும் தீர்த்து, இந்த வேதத்தையும் தீர்த்து, என்னை இன்னைக்கு பவித்திரத்தை அடையும்படி செய்துட்டேன் முருகா, உனக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னை என்னோட பிள்ளையா நினைக்க முடியுமா, இல்ல வீரனா நினைக்கிறதா? வீரனா நினைச்சா எனக்கு பழக்கம் இல்லை, வீரனா நினைச்சா கம்பீரன்னு நினைச்சா என்னமோ எங்கேயோ விஸ்வரூப்பியா தூக்கி வச்சிருக்கா மாதிரி இருக்கு. திருச்செந்தூர்ல முன்பே சொன்னோமே ஆரம்பிக்கும் போதே, வீரனுக்கு வீரனா இருப்பான், இன்னொரு பக்கம் கிஷோர பருவ முருகன் தானே, அதனால குழந்த முருகனா தொந்தியும் தப்பையுமா இருப்பான்னு சொன்னோமே, அதனால பிள்ளை தமிழ் இங்க திருச்செந்தூர் பிள்ளை தமிழ்னு பாடுறான். பிள்ளை தமிழ்ங்கிறது நிறைய இருக்கு. எந்த ஒரு தெய்வத்தையுமே குழந்தையா நினைச்சு, இன்ஃபென்டா நினைச்சு பாடுறது ஒரு சாப்டர். அதுக்கப்புறம் அந்த தொட்டில போடுறது தொட்டிலோர் ஆடல் அப்படின்னு ஒரு சாப்டர், தொட்டில போட்டு ஆட்டுறது அப்படிங்கிறது எல்லாமே பிலோசாபிக்கல் தான், மனசுங்கிற தொட்டில போட்டு ஒன்னு ஆட்டுறது அப்படின்னு வரும். அடுத்தது சிறுதேர் ஏறிவா அப்படின்னு, தேர் உருட்டி வா, தேர் உருட்டி வா அப்படின்னு வரும். தேரை உருட்டின் வருது அப்படின்னா தேரை ஓட்டின் வருது. அதுல இருந்துதான் இன்னைக்கு நம்ம சில பதிகங்கள் எடுத்திருக்கோம். அதுல அவர் சொல்றார், திருச்செந்தூர்ல சரணாகதி பண்ணினவாளுக்கு என்ன ஞானம் வரும், எனக்கு நீ நோய போக்கினது மட்டும் இல்ல ஞானத்தையே கொடுத்துட்டியே அப்படிங்கிறார். இந்த மகளிர் கூத்து அங்க அங்க உட்காந்துட்டு இதை ஃபுல்லத்தையும் கம்போஸ் பண்ற திருச்செந்தூர் சன்னதியில. ஒளியின் ஒளியாகி
அப்படி உருட்டி இந்த வா முருகா அப்படின்னு அவர் கேட்க, சாட்சாத்காரம் பண்ணி இப்படி இந்த பிள்ளை தமிழையே திருச்செந்தூர் கோயில்ல அந்த பால
உருவாகி வேதமும் ஆகி வேதத்தோட பொருளும் ஆகி வேதத்திலையும் பொருளையும் எல்லாமே சேர்த்தின்னு சொல்லுவோமே, அந்த வேதத்திலையும் பொருளையும் சேர்த்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றவாளாகவும் ஆகி, அதாவது வேதமே இல்லைன்னு சொல்றவாளாகவும் நீ ஆகி, அல்லவை அனைத்தும் ஆகி அளவினும் களவாகி, அளவாகவும் இருந்து அளவில்லாத வஸ்துவாகவும், அதாவது இன்ஃபினிட்டாகவும் இருந்து ஜீரோவாகவும் இருந்து நம்பர்டு வஸ்துவாகவும் இருந்து அணுவுமாகி அணுவினுக்கணுவாகி. இன்னைக்கு ஆட்டம் முன்னாடியெல்லாம் சொல்லியிருந்த ஆட்டம் கேனாட் பி செக்மெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, இன்னைக்கு ஆட்டம் அதையும் பிரிக்க முடியும், புரோட்டான் எலக்ட்ரான் நியூக்ளியஸை கூட டைசெக்ட் பண்ண முடியும், எவ்வளவோ பார்ட்ஸ் ஆக்க முடியும்ல சொல்றாளே, அத அணுவினுக்கணுவாகி அணுவுக்கும் ஒரு இன்னும் கம்மியா ஒரு சப்செக்டா ஒரு மெட்டீரியல் இருந்தா அதுவாகவும் நீ ஆகி, அனைத்து உயிரும் ஆகி எல்லா உயிராகவும் நீ ஆகி, அதனி உயிரே இல்லை எல்லாம் ஒரே செல்ஸ் தான் ஆட்டம்ஸ் தான் சொல்றா, அதுலயும் சாதியின் பிரிவாகி வெவ்வேறு ஜாதிகள், ஜாதிகள்னா வரைட்டி, வெவ்வேறு ஜாதிகள்னா ஜாத்தினாலே வரைட்டி தான், இட்ஸ் நாட் அ பேட் வேர்ட், அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய பிரிவாகவும் இதா இருக்க, வெவ்வேறு சமயங்களாகி என்னைக்கோத்தர் பௌத்தர்னார் ஜெயினர்னார், அதுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் காலத்துல ஆதிசங்கரர் காலம் ராமாயண காலம் மகாபாரத காலம் இப்படி ஒன்னொன்னுக்கும் இந்தெந்த காலம் இந்தெந்த காலம் ஏடி பிசி இப்படி எல்லாம் சொல்றோமே, அந்த சமயங்களாகவும் நீ ஆகி, அந்த சமயத்துல வந்த மதங்கள், மதம்னா என்ன பிலீஃப், ஒரு பிலீஃபா ஒரு பிரின்சிபலா வே ஆஃப் லைஃபே நீ தான்ட்ட, அதுல தானாகி நானாகி, அதுல நீயே நானாகி மெய்யாகி, மெய்னா சத்தியமா எது இருக்கோ அது ஆகி, அது மட்டும் இல்லாம சாலோக்க சாமீப சா ரூப, மூணு விஷயங்கள் இருக்கு. சாலோக்கம் அப்படின்னா மீ மை செல்ஃப், சாமீபம் அப்படின்னா இவா ரெண்டு பேரும் இப்போ எனக்கு சமீபமா இருக்கா, நீங்கெல்லாம் கொஞ்சம் தான் கொஞ்சம் தூரமா இருக்கேன், தே ஆர் க்ளோசர் டு மீ தேன் தே ஆர் தேன் யூ ஆல் ஆர் க்ளோசர் டு மீ, அப்போ இது சாமீபம். சாரூபம் சாயுஜ்யம் அப்படிங்கிறது, அந்த சாயுஜ்யம்ங்கிறது அவளுக்கு என்ன தெரியும் ஆர் எனக்கு அவளு தெரியும், தே நோ மீ ஆர் ஐ நோ தெம் அப்படிங்கிறது. அப்போ இது வந்து மூணு ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங், த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங், நானாவது எனக்கு பக்கத்தில் இருக்கிறவாளாவது எனக்கு தெரிஞ்சவாளா ஒருத்தர் இருந்தா வாய்ப்பு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் இப்போ என் பக்கத்தில் இல்லை, அப்போ இது எல்லாம் மோகமாகி தன் ஒளியில் லீலையாகி, நீதான் இங்க எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா, அப்படி எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவனாகவும் நீதான் இருக்க, ஆட்டி படைக்கிற லீலையாகவும் நீதான் இருக்க, அந்த லீலைய உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற சாட்சியாகவும் பண்ணக்கூடிய ஒரு டூவராகவும் நீதான் இருக்க, அதுவாகவும் நீயா இருக்க. ஓதியது அனைத்தும் அடங்காமல் வேறாகி, ஓதியது சொன்னதெல்லாம் ஆகி சொல்லாததாகவும், சொல்லாததாகவும் நீயாகி, சொன்னதுக்கு அடங்கியதாகவும் நீயாகி, சொன்னது எதெல்லாம் சொல்லலையோ அதுல அடங்காததாகவும் நீயாகி, எனக்குள்ளேயும் நீ இருந்து எனக்கு வெளியிலையும் நீ இருந்து ஒளியாகவும் ஒளியாகவும் இருந்து, அதுக்கு ஒளி இல்லாத இருட்டாகவும் இருந்து பகலாகவும் இருந்து இரவாகவும் இருந்து, ஒரு ஒப்புவித்து என இருத்து இது எல்லாத்தையும் நீதான் இருக்கேன்னு என்ன ஒப்புத்துக்க வச்சு என்னை இருத்தி என்னை இப்படி ஐம் ஸ்டேண்ட் ஸ்ட்ராங் ஆன் மை பாயிண்ட் அப்படிங்கிறேனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐம் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் ஆன் த பாயிண்ட் தட் எல்லாத்திலையும் நீதான்ப்பா இருக்க, தீதினை அகற்றி என் மனசுல இருந்த கெட்ட கல்மிஷ வேத பாவத்தெல்லாம் அகற்றி உன் திருவருள் புரிந்த சிறு தேர் உருட்டி அருளேன் அப்படிங்கிறது, தேர் உருட்டி வான்னு இப்ப பாடிடுவோம் இல்லையா, அது லௌகீகமா புரிஞ்சு எல்லாருக்கும் டெஸ்கிரிப்ஷனா, எந்த தேரை உருட்டி அருளேங்கிறார், இந்த தேரை என் மனசுக்குள்ள தேரோட்டியா திருச்செந்தூரா, இந்த மனசுக்குள்ள அந்தர்யாமியா ஒரு டிரைவரா சாரதியா
தேரோட்டியா இருந்து இந்த சரீரம்ங்கிற தேரை, இந்த மனசுங்கிற தேரை நீ ஓட்டிட்டு போ. அப்பதான் எனக்கு நீ மட்டும்தான் எனக்கு எல்லாம் தர முடியும். எனக்கு ஸ்கந்த சாஹித்யம் தான் வேணும் அப்படின்னு பிள்ளை தமிழ் இது அரங்கேற்றம் திருச்செந்தூர்ல பண்ணணும்னு வரார். பண்றார், கோயில் பிரசாதம் எல்லாம் தரா. அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியர்கள், அந்த கோயில் அதிஷ்டானத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே தரா. இவருக்கு என்னைக்குமே சன்மானம் அப்படிங்கறது எதிர்பார்த்தது இல்லை. இருந்தாலும் மகாபண்டிதாள் வியாசபீட்டத்துல ஏறி இவ்வளவு விஷயத்த உணர்ந்து வேதம் படிச்சவா, அவளை மதிக்கணும்யா, மதிக்கலையே நம்மள அப்படின்னு கூட ஒரு மனசுல தோணல. ஆஹா, நம்ம ஆசைப்பட்டது இல்லை இந்த பிள்ளை தமிழ். அவன் அனுகிரகம் என் வாயில வரணும்னு நான் ஒரு கருவி, என்னையும் ஒரு கருவியாய் என்னை யூஸ் பண்ணிடுயே, அதுவே அனுகிரகம்னு நமஸ்காரம் பண்ணினார். அன்னைக்கு ரா தங்கிட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு ரா தங்குறா. தங்கின காலம் எல்லாரும் அந்த பகழி கூத்தர சரியா உபச்சாரம் பண்ணாம இருந்துடலாம், ஆனா ஒத்தர் விட்டுடலாமா? ஒத்தர் விட்டுடு வாரா. யார் வேணா அவரை அவமரியாதை பண்ணலாம், யார் வேணா துச்சமா மதிக்கலாம், ஆனா எல்லாருக்கும் தேவையான ரெக்கக்னிஷனை நம்மள யார் வேணா ஒதுக்கிடலாம், யார் வேணா தூக்கி போடலாம். ஒரு நேரம் கொண்டாடுவா, ஒரு நேரம் கீழே போடுவா, இதுதான் மனுஷ குணம். ஆனா தெய்வம் அப்படி இல்லையே, எனக்கு உனக்கு இந்த நேரம் இத தரணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால முருகன் அணிந்து கொண்ட அந்த அழகழகான பதக்கங்கள்லாம் இருக்குமா, கடப்ப மாலை எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பதக்கங்கள் அழகழகா இருக்கும், லாங் செயின் வரும். இந்த பதக்கத்துல ஒரு ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், அதுல நிறைய ரத்தங்கள் இருக்கும், இல்ல கார்விங்ஸ் இருக்கும், இல்லைன்னா வள்ளியும் தேவசேனையும் இப்படி நடுவுல முருகன் இருந்து உட்கார்ந்து இருக்கிறது முருகனை போட்டு இருப்பான். இதெல்லாம் திருச்செந்தூர் போனா பாக்கலாம். இன்னொன்னு, மெடல்ஸ் ஜாஸ்தி முருகனுக்கு. ஏன்னு கேட்டா அவங்க தேவாதி தேவர்கள் மெடல்ஸ் போட்டா, பரமேஸ்வரன் மெடல்ஸ் போட்டார், மகாவிஷ்ணு மெடல்ஸ் போட்டார், பூலோகம் மேல் லோகம்னு எல்லா லோகமும் முருகன் அங்க ரொம்ப அங்கீகரிச்சா. ஏன்னு கேட்டா சூரசம்ஹாரம் பண்ணி லோகத்தையே திரும்பி மறுபிரமாணம் பண்ணி அவர் எல்லாத்தையும் நிர்மாணம் பண்ணி யார் யாருக்கு எதெல்லாம் கொடுக்கணுமோ கரெக்டா பட்டுவாடா பண்ணி கொடுத்தாரு இல்லையா, அதனால மெடல்ஸ் ஜாஸ்தி. அவரோட மெடல்லேருந்து ஒரு பதாகத்தை எடுத்து பகழி கூத்தர் கழுத்துல வந்து போட்டிருக்கார், ஸ்தூல சரீரமாவே வந்து போட்டிருக்கார். காலம்பரை எழுந்து அந்த திருச்செந்தூர் முருகனுக்கும் ஒரு இப்ப எப்படி பெருமாளுக்கு திருப்பதியில வந்து கௌசல்யா சுப்ரஜாராமா அப்படின்னு இருக்கும், முருகனுக்கும் ஒரு திருப்பள்ளி எழுச்சி இருக்கு திருச்செந்தூர்ல. அப்படி எழுப்பி பார்க்கும் போது முருகா 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 நேரா அந்த கோயில் எல்லாம் தேடிட்டு ஒத்துத்தர்கிட்ட அதை காட்டுத்தி மாதிரி இந்த விஷயம் வரவருது. எந்த பட்ட முருகன் கழுத்துல பதாக்கம் இல்லைன்னு கவனிச்சாரோ அதே பட்டர் தான் முன்னாடி நாள் அந்த பகழி கூத்தருக்கு கௌரவம் பண்ணாம விட்டார். திரும்பி பிரகாரத்தை சுத்தி தேடிண்டு வர சமயம் பகழி கூத்தர் அங்க படுத்து எழுந்து இப்படி எழுந்து கண்ணை இப்படி விழிச்சுட்டு இப்படி தொடச்சு இப்படி எழுந்து சுதாரிச்சுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரே இன்னும் அவர் கழுத்துல அந்த பதாக்கம் இருக்குன்னு இவர் பார்த்துட்டார். பார்த்த உடனே அவருக்கு கோபம் வரல, அவருக்கு தோன்றது ஓஹோ முருகா, உன்னுடைய பக்தனை நான் ஒழுங்கா சரியா கவனிக்கலைங்கிறதுக்காக, கௌரவிக்கலைங்கிறதுக்காக எனக்கு பாடம் கற்பிச்சு அவனுக்கு அனுகிரகம் அவருக்கு அனுகிரகம் பண்ணினியா, கருணைய கருணை அப்படின்னு மேனி சிலிருக்க பகழி குத்தருக்கு போய் நமஸ்காரம் பண்ண அவர் ஸ்நானம் பண்ணி நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தயாரா வந்த உடனே சுவாமிக்கு என்ன கௌரதையோ எந்த அளவுக்கு ஒரு வைபவமா இருக்குமோ அப்படி
பூம்பல்லாக்கு ஏத்தி நகர்வலம் பகழ் கூத்தர். இன்னைக்கும் அந்த பகழ் கூத்தர் அப்படி கொண்டாடுவா திருச்செந்தூர்ல. இன்னைக்கும் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ்ங்கிறது லோக பிரசித்தி. எப்படி முன்பு பார்த்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய புஜங்கம் சங்கர பகவத் பாதாரோட பிரசித்தியும் இந்த பிள்ளை தமிழும். சரி, ரெண்டு பேர் பார்த்தோம். ஒன்னு ஆதிசங்கரன், அவர் சொல்லவே வேண்டாம், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி சண்மதத்துல கௌமாரத்தையே கொடுத்தவருக்கா ஒரு சுப்பிரமணிய புஜங்கம் அனுகிரகம் பண்றது எம்மாத்திரம். பண்டிதர் மகான், அவருக்கு முருகன் அனுகிரகம் பண்ணார். சரி, பகழ்குத்தர் ஒரு வைஷ்ணவரானாலும் அவரும் பண்டிதர் தான். பகலுக்கெல்லாம் பவரோகத்தை தீர்த்தார், உடல் ரோகத்தை தீர்த்தார், மனரோகத்தை தீர்த்தார். சரி, குருநாதனா இருந்தார், சரி பேஷஜனா இருந்தார். சரி, அப்போ பண்டிதனா இருந்தா ஞானியா இருந்தா மட்டும்தான் அந்த திருச்செந்தூர் முருகன் வந்து ஸ்வீகரிச்சு பாரா. இப்ப என்ன பெரிய டாப்பரா இருக்கிற குழந்தைக்கு வந்து டீச்சரா இருக்கிறது என்ன பெரிய விஷயமா? மக்க குழந்தைக்கு கூட அனுகிரகம் பண்றது தானே ஒரு டீச்சரோட எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொஃபிஷியன்சியை காமிக்கிறது. அப்படி ஒரு சரித்திரம் பார்க்கணுமே. எல்லாரும் பகவத் பாதால ஆகிட முடியுமா? எனக்கெல்லாம் ஒன்றும் வராதுப்பா. ஒரு தன்மை முருகான சொல்லவே இருந்தாலும் நீ வந்து அழைச்சிக்கணும். அப்படின்னு இருக்கிற கேட்டகரிகளை எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறேளே அப்படின்னு கேட்போம், நம்மளே கேட்போமே. அப்படி இருக்கிறதுனால அப்படின்னு செய்தோட புராணம் ஒரு சரித்திரம் சொல்றது. திருச்செந்தூருடைய கோயில் மடப்பள்ளியில ஹெட் குக்கா மடப்பள்ளியில தலைமை சமயக்காரரா ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு வென்றி மலையார். இந்த வென்றி மலையார் அப்படிங்கிறவர், அவருக்கு பெருசா வேதம் தெரியாது, அவருக்கு அம்மா தெரியாது, அப்பா தெரியாது, அநாத. சொல்ல போனா கோயில் நினைவு தெரிஞ்ச காலத்திலேருந்து கோயில் மடப்பள்ளியில அசிஸ்டண்டா இருந்துட்டு அவங்க எல்லா வேலைக்கும் உபச்சாரம் பண்ணிட்டு எல்லாம் கூட இருந்து எல்லாம் கவனிச்சுண்டு மென்மேல மென்மேல இப்பதான் ஒரு சீனியர் குக்கா தலைமை சமயக்காரரா வந்து வந்திருக்கா. இவருக்கு மனசுல ஒரு ஆசை, எல்லாரும் முருகனை அடையிறது அடையிறதுங்கிறா. யாகம் பண்ணி அடையலாம், யோகம் பண்ணி அடையலாம், உபாசனை பண்ணி அடையலாம், பூஜை பண்ணி அடையலாம். சில பேர்லாம் நாதத்தையும் உபாசனைங்கிற சொல்றா. எனக்குதான் ஒண்ணுமே வரமாட்டேங்கிறதே முருகா. கண்ண மூடிட்டு முருகனையே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்பாராம். தினமும் சமையல் எல்லாம் முடிச்சுடுவார், பிரசாதம் எல்லாம் தயார் பண்ணி இப்படி வரிசையா அடுக்கிடுவாராம். அடுக்கி அப்படி உட்கா அந்த பிரசாதத்துக்கு முன்னாடியே வச்சுப்பாராம். இதெல்லாம் நெய்வேத்தியம் பண்றது போல இந்த மனசையும் உங்ககிட்ட நான் நெய்வேத்தியம் பண்றேன் அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி அந்த முருகன் இவரா போய் நெய்வேத்தியம் பண்ணுவார். சிவபட்டர்கள் தானே வந்து எடுத்துட்டு போவா எடுத்துட்டு போய் நெய்வேத்தியம் பண்ணுவா இருந்தாலும் தானே கொடுக்கறத தானே கொடுத்துடுவாராம் கண்ணுக்கு முன்னாடி இந்த மணக்கண்ணாலேயே முருகனை பார்த்து இதோ புளியோதரை இதோ பொங்கல் இதோ சக்கரை பொங்கல் இதோ இந்த கா எல்லாம் போட்டு அவியல் பண்ணிருக்கேன் இதோ பால் பாயசம் பண்ணிருக்கேன் நிறைய நெய்யும் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு உனக்காக இதோ இந்த எல்லோ சாப்பிட்டு வயிறு சூடாயிடும் தச்சுமா முந்தா அப்படின்னு முருகன் அவர் குழந்தையாவே நினைச்சு அப்படி ஆசையா பண்ணுவாராம் கரெக்டா பட்டர்கள் வந்துடுவாராம் பிரசாதத்தை கொடுத்துருவார் அந்த பத்து நிமிஷம் தான் சொல்ல போனா அவர் பண்ற பக்தி அதுதான் அவருக்கு தெரிஞ்ச யோகம் அதுதான் அவருக்கு தெரிஞ்ச யாகம் அதுதான் அவருக்கு தெரிஞ்ச பூஜை அதுதான் அவருக்கு தெரிஞ்ச உபாசனை. இப்பேற்பட்ட இந்த பக்தனை இப்படி பத்து நிமிஷம் பூஜை பண்ண விட்டுருவாடா முருகன். அவர் வாழ்க்கையில ஒரு சமயம் எடுத்து இந்த உற்சவ காலங்கள் வரும்போது தேர்ல பல்லக்கில் எல்லாம் மாறி மாறி முருகனை பாலசுப்ரமணியனா அப்புறம் வள்ளிதேவ சேனாதிபதியா வெவ்வேறு ரூபங்கள்ல வெவ்வேறு அலங்காரங்கள்ல ஒரு நாள் அப்படி வெள்ளப்பந்தல்னே மல்லியும் உள்ள ஜாதி இந்த புஷ்பங்களை அழகா ஒரு ட்ரெஸ் மாதிரி தைச்சு அந்த பூக்கு நடுவுல முருகனே ஒரு அழகான பூவா மலர்ந்து நிற்பான். இந்த திருச்செந்தூர்ல பாக்கலாம். அப்படி ஒரு ஒரு அலங்காரத்தையும் பார்த்து எப்படி இருக்கான்ல மனுஷனா பிறந்தா அந்த முருகனுக்கு அலங்காரம் பண்றவனா பிறந்திருக்கணும். முருகனை பார்த்துட்டே இருக்கலாம். உற்சவ காலத்துல இப்படி வெளியில வரும்போது பார்க்க முடியாது, பாதி நேரம் சமையல்லே போயிடுறது. இருந்தாலும் இந்த கைங்கரியமாவது கிடைச்சதே, ஆனாலும் என்னை என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துப்பியா, என்னையும் என்னைக்காவது ஒரு நாள் ஏத்துப்பியா முருகா முருகா முருகான்னு அழுதுண்டே எப்படி பண்ணுவார் பாருங்க. அந்த மாதிரி தியானத்துக்கு போயிட்டார். இன்னும் சமைக்கல,
உற்சவ காலம் வேற, ஒன்றும் நைவேத்தியத்து கிடையாது, ஒரு பொடி சக்கரை பொங்கலோ பாயசம் கூட கிடையாது. சிவபட்டர்கள்லாம் வரா மடப்பள்ளிக்கு. வென்றிமலையாரே, உன்னை சமையல் பண்ண சொன்னா, சுவாமிக்கு பிரசாதம் தயார் பண்ண சொன்னா, ஒன்றும் பண்ணாம உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், வெறும் பாத்திரம் வச்சு தாளம் போட்டு இருக்கேளா அப்படிங்கும் போது, இல்லை சமைக்கணும், உற்சவ காலம், முருகனை பார்த்தேன், அப்படியே அவனோட அழகுல அப்படியே மெய் மறந்து போயிட்டேன், தியானத்துல அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். ஆமா, தியானம் ஒண்ணுதான் உனக்கு கேடு, அதுக்குதான் காசு கொடுத்து உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து கோயில் உட்காந்து வச்சிருக்கோம். ஏன் உனக்கு சமைக்கிற வேலை அதை கூட பண்ண துப்பில்லை, நீ தியானம் பண்ணி முருகனை அடைஞ்சுடுவையாக்கும், வெளியில போய்ப்போவே கோயில விட்டு வெளிலப்போ அப்படின்னு சொல்லி வெளியில பிடிச்சி தள்ளிவிடுறா. அவர் கழுவழியா வருது. முருகா, எனக்கு இருக்கிற ஒரே பொறுப்பு கைங்கரியம் உனக்கு இத்தனை நாள் இங்கையால நைவேத்தியம் பண்ணி கொடுக்கறதுன்னு தான் நினைச்சேன், அது ஒண்ணுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கான வேற எதுவுமே தெரியாது, இருக்கிற ஒண்ணுத்துக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு அவ சொல்லிட்டா. சரிதான், இதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை அடையிறது, எனக்காக நீ வரமாட்டியா, எனக்காக நீ வந்து எனக்கு ஒரு வழி காண்பிக்க மாட்டியா, காண்பிக்க மாட்டியான்னு கடல் கொந்தளிக்கிறது போல அவர் மனசு கொந்தளிக்கிறது.
முருகா எனக்காக வரமாட்டியா, அவனை கூப்பிட்டா வரமாட்டியா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அவ எவ்வளவு சொன்னாலும் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறா, எனக்கு என்ன கதி, எனக்கு என்ன கத்தின்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து பாடுறார், அவர் அழறார். அவருக்கு தெரிஞ்ச மொழியில அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவர் சொல்றார் இந்த பதிகத்துல, என்னோட அப்பா அம்மா கூட புண்ணியம் பண்ணவா போல இருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா இந்த விரக தாபம்னு சொல்றோமே, கோபிகைகள்லாம் அடைஞ்ச விரக தாபம், ஜெயதேவர் அனுபவிச்ச அந்த விரக தாபம், கண்ணனுடைய லீலைகள்லாம் படிக்கும் போது நிறைய பேர் விரக தாபம் விரக தாபம்னு நம்ம அனுபவிச்சான்னு பார்ப்போம். இன்னும் சொல்ல போனா நிறைய நேரத்துல சீதை ராமரை பிரிஞ்சிருக்கிற காலத்துல விரக தாபம், நிறைய இடங்கள்ல வந்து தியாகராஜரே விரக தாபம், ராம விக்ரம் காணாம போன போது எப்படி விரக தாபம் அனுபவிச்சாலோ பக்கத்திலே இருக்கா முருகன் திருச்செந்தூர்ல இருந்தாலும் விரக தாபம் ஏன்னு கேட்டா கைவிட்டு போன மாதிரி இருக்கு. அப்போ அவர் சொல்றார், என் தந்தை தாயே புண்ணியம் பண்ணவா போல இருக்கு. ஏன் கேளு முருகா, முருகா 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 முருகான்னு நான் இப்படி கத்திட்டு இருக்கும் போது எனக்கு எங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. முருகா, சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து வந்த போது உன்னை பார்த்துதான் வளர்ந்தேன், உன்னதான் அம்மா நினைச்சேன், உன்னதான் அப்பான்னு நினைச்சேன், உன்னதான் நான் என்னோட சகனனும் நினைச்சேன், சகானும் நினைச்சேன், உன்னதான் என்னோட பெஸ்ட் ஹாஃப் அப்படின்னு நினைச்சேன். எல்லாமும் எனக்கு தாயா தந்தையா குருவா தெய்வமா இருக்கிறது எல்லாமும் நீனு நினைச்சேன் முருகா. இப்போ திடீர்னு நீ இல்ல, அந்த முருகனோட கிடையாதுன்னு என்ன எல்லாரும் வெளியில தள்ளிட்டா, நிர்கத்தியா யாருமே இல்லாம இப்படி நிக்கிறேன், எங்க அப்பா அம்மா புண்ணியம் பண்ணுவா. என்னது அவர் நிர்கத்தியா இருக்கேன், அப்பா அம்மா புண்ணியம் பண்ணவாங்கிறா, எங்க அப்பா அம்மா போயிருப்பா இத்தனை காலத்துக்கு இங்க உன்கிட்ட போயிருப்பா, அட்லீஸ்ட் அவ உன் பக்கத்துல இருக்காளே அதனால புண்ணியம் பண்ணவா, ஆனா நான் மகா பாப்பி போல இருக்கு, அதனாலதான் என்ன கூட நீ பக்கத்துல வச்சுக்க மாட்டேங்கிற, என்ன உன் பக்கத்துல இத்தனை நாள் வச்சுருந்த போதும் என்ன இப்படி துரத்திட்டுவேன் அப்படின்னு கையால அப்படி தழுவிய வேல் ஒரு பக்கம், இன்னொரு கை அப்படி
மயிலோட கழுத்தை இப்படி பிடிச்சுட்டு இருக்க, அப்படி அந்த அழகான கழுத்துல ஹாரங்கள் பதக்கங்கள் பறந்து விரிந்த அந்த மார்பகங்கள்ல அழகான இங்கெல்லாம் அழகான வைர வைர வங்கிகள் எல்லாம் தரிச்சுண்டு, தங்க வங்கிகள் எல்லாம் தரிச்சுண்டு அந்த பட்டம் கட்டியிருப்பான். வாருக்கு போகும்போது அந்த பட்டம் மாதிரி கட்டுவா, அதெல்லாம் கட்டிண்டு இன்னொரு பக்கம் அந்த கவச்சங்கள் குண்டலங்கள் கங்கணங்கள் அழகான பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் சாத்திண்டு மேகலையாம் மேகலை எல்லாம் சாத்திண்டு கால தண்டை கொலுசெல்லாம் போட்டுண்டு அப்படி ஜல் 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 அப்படின்னு மணி மாணிக்கோட குணவைபம் மயில் மேல வந்து வெண்டிமலையாரே நிறுத்து 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 நிறுத்து
நீ ஏன்னா இவ இப்படி பாடிட்டே இருக்கும் போதே கடல்ல வந்து விழ பாக்குறாரு. கடல்ல விழ பார்க்கும் போது அந்த அலைகள் எல்லாம் வந்து மேலும் கீழும் மேலும் கீழும் வர அலைகள் கொண்டு வந்து வரசே தோடுது. திரும்பி விழ பாக்குறார் வந்து அந்த கடல் அலைகளே வந்து கரசை தோடுது. இப்படி பல தடவை ஆனவுடனே என்னடாது இருக்கதான் நமக்கு வழி இல்லை, ஸ்மரிக்கதான் வழி இல்லைன்னா போறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு அவர் நினைச்சுக்கும் போதுதான் முருகன் வரார். வெண்ணிமலையாரே, அதுக்குள்ள உனக்கு உயிரை மாய்ச்சிக்கிறதுக்கும் என்ன வந்து சேர்றதுக்கும் என்ன அவசரம், செய்ய பணி உண்டு பொறுமை தேவை அப்படின்னு சொல்லி நாளைக்கு சேவலூர் கிருஷ்ண சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பார். திருச்செந்தூர் மகாத்மியங்கிற சம்ஸ்கிருத கிரந்தத்தை போதனை பண்ணி பார். அந்த ஞானத்தை பெற்று கொண்டு திருச்செந்தூர் ஸ்தல புராணம்ங்கிற கிரந்தத்தை நீ அருளி செய்வாயாக அப்படின்னு அனுகிரகம். நேரம் அடுத்த நாள் காலம்புரை விடிஞ்ச உடனே கிளம்பி போறார் சேவலூர் கிருஷ்ண சாஸ்திரி. வெண்ணிமலையாரே மரணம் மரணம்ங்கிறார். என்னது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எப்படி சுவாமி உங்களுக்கு தெரியும்னு வெண்ணிமலையார் கேட்க, அதே நேத்திக்கு ராத்திரியே திருச்செந்தூரன் கனவுல வந்து திருச்செந்தூரன் வந்து கனவுல சொல்லிட்டான் நாளைக்கு என்னுடைய பக்தன் வெண்ணிமலை வருவான், திருச்செந்தூர் மகாத்மியத்தை அவனுக்கு ஞான போதனை பண்ணிவே அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஒண்ணு அவருக்கு தூக்கி வாரி போட்டது. இப்ப சொல்றார், குருநாதனா அம்மாவா அப்பாவா உன்னை நினைச்ச குருவா இருந்து குருவை கொடுத்து ஸ்ரத்தையா அந்த மகாத்மியத்தை ஞானத்தை பெற்றுக்கொண்டு திருச்செந்தூர் ஸ்தல புராணமும் எழுதி இந்த திருச்செந்தூர்ல அரங்கேற்றம் பண்ணணும்னு வரும்போது கோயில்ல சமைச்சு பிரசாதத்தை நேரத்துல கொடுக்க துப்பு இல்லாத நீ அரங்கேற்றம் பண்ண போற. அந்த கிரந்தத்துக்கு என்ன பெரிய பிரமாணம் உண்டு, அது கரெக்டா ஆத்தென்டிக்கா இருக்கும்னு என்ன சாட்சி, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல போப்போ அப்படின்னு ஒண்ணு திரும்பி கடலுக்கு போறார். இப்ப உயிரை மாய்ச்சிக்க போறையாம், அப்ப அஞ்ஞானத்துல போனாராம், இப்ப ஞானத்துல போறாராம். அப்ப அந்த கடற்கரைக்கு போய் முருகாம், அந்த முருகன் வேற கடல் வேற இல்லை, இந்த கிரந்தம் உனக்கு சமர்ப்பணம், நீ கேட்ட கிரந்தம் உனக்கே சமர்ப்பணம், அந்த முருகன் திருவடியில போடுறதும் இந்த கடல் அலையில போடுறதும் ஒண்ணுதான் போட்டார். அந்த பண ஓலைய கட்டி அது விதரோ தானே ஆயிருக்கணும், கட்டி போட்டதா இருந்தாலும் கடல்ல போட்டா இருக்கிற அலைக்கு விதரோஃப் ஆகி எங்கேயோ போயிருக்கணுமே. மெதந்து 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 அது போன இடம் லங்கையில இருக்கக்கூடிய பனை முனை, அதனாலதான் அந்த இடத்துக்கே பனை முனைங்கிற பெயர். அந்த பனவோலை வந்து அடிச்ச இடம் அந்த பனமுனை. அந்த பனை முனையில ஒரு முருக பக்தன் கண்டி கதிர்காம வேலனுடைய முருக பக்தன் அந்த பனை முனையில கடைச்ச பன ஓலையை எடுத்து பிரிச்சு இந்த திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை படிச்சு இன்னைக்கு லோக பிரசித்தமா திருச்செந்தூர் ஸ்தல புராணம் ஆக்கினவர் அவர். அவர் பேரை போட்டுக்கலாம், நான் தொகுத்து வழங்கினதுன்னு போட்டு இருக்கலாம், வெண்ணிமலை கவிராயர் அருளி செய்த திருச்செந்தூர் ஸ்தல புராணம் அப்படின்னு தொகுத்தி வழங்கியவர் ஒரு முருக பக்தன் தான் இருக்கும். பை ரம்யா ராமகிருஷ்ணன், ரம்யா பத்மநாபன், பை சோன் சோன்லாம் போட்டுக்கவே இல்லை அவர், பை முருக பக்தன் அவ்வளவுதான். எவ்வளவு கிரேட், ஒரு பக்கம் வெண்ணிமலையார் எவ்வளவு கிரேட், ஒரு பக்கம் அதை தொகுத்து வழங்கின அந்த பக்தன் எவ்வளோ கிரேட், அவர் தங்கின அந்த தெருவில் இதை தொகுத்து வழங்குற அந்த டைம்ல இந்த கிரந்தத்தை வச்சுருந்த காலம். இப்போ எப்படி கோவிட் வந்ததோ அப்போ ஒரு பெரிய வைரஸ் ஸ்ரீலங்காலேயே வந்துதான், அந்த சமயத்தில் அரௌண்ட் ஒரு 150 இயர்ஸ் பேக் இங்க நடந்திருக்கும். அப்போ இந்த கிரந்தம் இருந்த தெருவுல ஒருத்தருக்குமே அந்த நோய் வரலையா, அவ்வளவு மெடிசினல் பவர் இந்த கிரந்தத்துக்கே உண்டு. இன்னொன்னு சொன்னா, சில விஷயங்கள்லாம் அனுபவத்துக்கே உரிய விஷயம். இந்த கிரந்தத்தை நம்ம வைத்துக்கொண்டு இந்த கிரந்தத்தை படிச்சா வறண்டு போன நிலம் சுபிக்ஷமாயிடும்னு போட்டிருக்கு. எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ அங்க காசு பணம் வந்துடும், சுபிக்ஷம் வந்துடும். எங்கெல்லாம் தரித்திரம் இருக்கோ அங்க மகாலட்சுமி கடாட்சம் வந்துடும், எங்க அஞ்ஞானம் இருக்கோ அங்க ஞானம் வந்துடும், எங்கெல்லாம் நல் இருக்கோ அங்கெல்லாம் பரிபூர்ணத்தை வந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த கிரந்தம் எங்கேயுமே இல்லாத சமயம் கூட அடியனுடைய குரு விசாகா அனுகிரகத்தினால திருச்செந்தூர்ல ஒரே ஒருத்தர்கிட்ட இருந்த கிரந்தம்
அந்த முருகனுடைய அனுகிரகம் நம்ம கிட்ட ஒரே ஒரு காப்பி தான் அவர்கிட்டேருந்து கிடைச்சது. அந்த இந்த கிரந்தம் திருச்செந்தூர் மகாத்மியங்கிற கிரந்தத்தை மொழிபெயர்த்து திருச்செந்தூர் ஸ்தல புராணம்னு இருக்கிற கிரந்தத்துல தான் இன்னைக்கு மொத்த பதிகங்களும் நம்ம பாடிட்டு இருக்கோம். அது மறுபடியும் அந்த முருகனுடைய அனுகிரகம் தான் நம்மளையும் ஒரு கருவியா போட்டு அவர் இத இந்த கிரந்தத்தை பாட வச்சது, கேட்க வச்சது, அனுபவிக்க வச்சது அவன் அனுகிரகம், குரு அனுகிரகம். அப்பேற்பட்ட அந்த செந்திலாண்டவனுக்கு சமர்ப்பணம் பண்ணது எங்க வேணா போயிருக்கலாம், எப்படி வேணா தொலைஞ்சு போயிருக்கலாம். வென்றி விளையா நான் எழுதின கஷ்டப்பட்டு தொலைஞ்சு போச்சே முருகா அப்படின்னு அழலையே ஞானம் வந்துடுச்சு. முருகனுக்கு கொடுத்தாச்சுங்கும் போதே லோகத்துக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் லோக பிரசித்தியா இன்னும் சொல்லப்போனா பாரதத்தை விட லங்கையில இந்த கிரந்தம் ரொம்ப பிரசித்தம். அதனால அந்த செந்திலாண்டவனையே அந்த வென்றிமலையார் அடைஞ்சார். செந்தில் Thank you.
Bye.
தரிசனமும் பண்ணி முருகனே அடைஞ்சுட்டார். கடைசியா முடிவா ரெண்டே நிமிஷத்துல ஒரு சரித்திரம். அதே நேரத்துல பார்த்தோமே ஞானிகளுக்கு இருந்தார் வேதமும் உடையவாளையும், முருகனே இல்ல முருகனே இல்லன்னு சொன்னவாளையும் வர வச்சுட்டார். பண்டிதனா இருக்கிறவரையும் அவர் ஸ்வீகரிச்சுப்பார், அப்படி இருக்கிறவாளையும் ஸ்வீகரிச்சுப்பார். அஜ்ஞானியா இருந்த வென்றி மலையாரையும் ஞானியாக்கி பக்தியினால ஞானம் வரும் அப்படின்னு காண்பிச்சுட்டார். அப்போ மனுஷனா இருந்தா மட்டும்தான் சீகரிச்சுப்பாரா? குருவாயூரப்பனுக்கு கேசவன் ஒரு யானை இருந்தது, அப்படி முருகனுக்கும் ஒரு மகிஷம் ஒரு எரும மாடு இருந்தது. இந்த எரும மாடு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல எப்படி பழனிக்கெல்லாம் வண்டி கட்டிட்டு போறது நடப்பாதையா போறது உண்டோ, திருச்செந்தூருக்கு நடப்பாதையா பாத யாத்திரையா போறதுன்னு உண்டு. காலம்பிரையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பஜனை ராமுழுக்க கூட சில பேர் அகண்ட பஜனை எல்லாம் பண்ணி ஆறுல இருந்து ஆறு முடிச்சு காலம்பரை யாத்திரையா கிளம்புவான். ஆறு மணிக்கு பஜனை ஆரம்பிக்கிறது. சுவாமி தெரிய மாட்டாரோ அந்த துவாரத்து வழியா அருமுகர் சண்முகர் தெரிய வரோம். அந்த சண்முகரை இது அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கு. வரவா போறவாலாம் பழம் கொடுக்குறான், மாடா இருக்கே சாப்பிட்டோம் அப்படின்னு. வாயை துறக்கல வாங்கிக்கல. வாயினா அந்த மாடுனா அசவ போடும் இல்ல, முன்னாடி சாப்பிட்டத முன்னாடி நாள் சாப்பிட்டதெல்லாம் வாய் அசவ போடல, ஒரு சாணம் பண்ணல, அசிங்கம் பண்ணல, ஒரு கோமேதகம் விடல, ஒண்ணுமே பண்ணல, ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவோமே, அப்படியே அசைவே இல்லாம அந்த முருகனையே பார்த்துட்டு அப்படியே அங்க நிக்கிறது. Thank you.
திருச்செந்தூர் திருச்சி அலைவாய் அந்த கடற்கரைக்கு போ, கொடிமரம் தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லு. இவர் வந்து முருகன் அப்படி பிரதட்சணம் பண்ணிட்டு போகலான்னு 3 மணி வாகாருது நேரம். இப்ப பிரதட்சணம் பண்ணிட்டு போகலாம்போது இந்த மாடகானம் எங்க போச்சுன்னு தெரியல. சரி, எங்கேயாவது போயிருக்கோம். நமக்கு இப்ப முருகன் சொல்லியிருக்கார் கடற்கரைக்கு போவோம்னா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, பரிபூர்ணத்தை கொடுக்கக்கூடிய அந்த முருகன் இன்னைக்கு பரிபூர்ணமா இருக்கணும் அப்படின்னு கடல்ல அது நடந்து 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 உள்ள போய் தன்னால முடியாதுன்னு தெரியும். ஆனா அவன் முடிச்சு கொடுத்துருவான்னு தெரியுது அந்த எருமைக்கு. எருமைனே சொல்ல வாய் வரல. எருமைனா எனக்கு கேவலமா அப்படின்னு தோன்றது. ஆனா கடலுக்கு நடுவுல போறது அதுக்கு நீங்க தெரியுமா? தெரியலேனாலும் ரெண்டு கொம்ப அந்த சந்தன கட்டையில அப்படி பதிச்சு அதோட வெயிட் தாங்க முடியாம தள்ளிண்டு கரைக்கு வருது. அங்க இருக்கிற எல்லா மனுஷாலும் கூடி நிக்கிறா, பக்தாள்லாம் கூடி நிக்கிறா. அந்த கடற்கரைக்கு வருது. அப்படி அது அந்த கும்பால இருக்கிற அந்த கொம்புல குத்தி பதிச்சுட்டு இருக்கிற அந்த சந்தன கட்டையை கொண்டு வந்து தொப்புன்னு கரையில போட்டுது. அந்த கொம்பு ரெண்டத்தையும் அப்படி அந்த மண்ணில் அப்படி பதிச்சு அப்படி மண்டி இட்டு நங்கி எப்படி உட்கார்ந்துருக்கிற கோலம் இருக்குமோ அப்படி உட்கார்ந்து கொம்பு ரெண்டுத்தையும் இப்படி பதிச்சு அந்த முருகனை நோக்கி, உனக்கு நான் பணியறேன், உன் திருவடியில படியறேன்னு அந்த சந்தன கட்ட கொடிமரத்தை கரை சேர்த்துட்டும் அங்கேயே உயிரை விட்டு முருகனுடைய திருவடியை அடைஞ்செடுத்துவோம். இது இன்னைக்கும் திருச்செந்தூர் போனா இந்த எருமையினுடைய அதிஷ்டானம் இருக்கு. கோயிலுக்கு சமீபத்திலேயே இருக்கு. எல்லாரும் போவோம், திருச்செந்தூர் போவோம். நேராக கர்ப்பகிரகத்துக்கு ஸ்பெஷல் டிக்கெட், 500 ரூபீஸ் டிக்கெட். நம்ம பழனிபுத்தரை பார்த்துருக்கோமா, ஆதிசங்கரரை பார்த்துருக்கோமா, எருமை அந்த பக்த எருமையை பார்த்துருக்கோமா, இல்லைனா வெண்டிமலை கவிராயரை பார்த்துருக்கோமான்னா அது நம்ம தப்பு இல்லை. திருச்செந்தூர் மகாத்மியத்தை தெரிஞ்சுண்டு போகணும். தெரியாம போனாலே அவன் மோட்சம் கொடுத்துருவான். தெரிஞ்சு போனா அப்போ அவனே சீக்கிரச்சுருவான். இது ஏதோ ஒரு எருமையோட கதை இல்லப்பா அப்படின்னு அருணகிரின். இந்த இப்ப நம்ம சொன்ன பதிகமே இப்படி ஏதோ ஒரு கதையை சொல்றேல, கதை விடுறேலான்னு கேட்கக்கூடாது. பிள்ளை தமிழ்ல பகழிக்கூத்தரே இந்த எருமையை பத்தி சொல்லியிருக்கார். அப்ப அது எவ்வளோ ஓல்டு அந்த கதை, அந்த எருமையுடைய சரித்திரம்
எவ்வளவு பழமையானது. இது இந்த எருமையுடைய சரித்திரம் மட்டும் கிடையாது, இது பிலாசபி. அது எருமை தின்னுட்டு கடக்கிறது தின்னுட்டு கடக்கிறதுன்னு பயன் இல்லாம அது சொல்றே, அது அதோட கதையில நம்ம ஒத்துத்தோட கதையும். எதுக்கு இந்த ஜென்மா, ஜென்மான்னு எடுத்தா அது உனக்கு பயன்படக்கூடிய ஜென்மாவா இருக்கணுமே அப்படின்னு. மனசுல இருக்கிற கிராம குரோதாதிகள் எல்லாத்தையும் நீக்கி அந்த திருச்சி அலைவாயில இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமியே நம்ம மன அலைகள் எல்லாம்
கடல் அலைகள் எப்படி அவன் திருவடியில ஓயதோ நம்ம மன அலைகளும் அவன் திருவடியில ஓஞ்சு இந்த மனசும் அலை அடங்கி போன அலை போல திருச்சீர் அலைவாயா இந்த சித்தமே ஆகி அதுல வீற்றிருக்கும் கந்தனா அந்த பாலசுப்ரமணிய சுவாமியே இந்த மனசுல வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு அந்த திருச்செந்தூர் முருகனுடைய திருவடிகளுக்கு நமஸ்காரம் சொல்லி மென்மேலும் சத்சங்கம் வளரணும், திருச்செந்தூர் முருகனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிட்டணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு முடிக்கணும். இயலே தயனு சிதமே.